பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேரம் நம்ம தேவனை கண்களை மூடி ஆராதனை செய்ய போகிறோம். நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு நம்ம ஒருமனதாய் தேவனை ஆராதனை செய்வோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நடத்தின்னு வந்த அந்த பாதைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம்மா. உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. எகுவராப்பா உமக்கு நன்றி. எகுவஷ் அம்மா உமக்கு நன்றி. எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினவரே உமக்கு நன்றி. அல்ஃபாவும் அமேகாவுமானவரே உமக்கு நன்றிப்பா. நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவன் உள்ளவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கண்களையும் மூடி அவர் நடத்தின வந்த அந்த பாதைகளை நினைத்து இத்தனை நாட்கள் நம்மளை கண்மணி போல நடத்தி வந்தரே, அதுக்காக நன்றி செலுத்துவோமா. நன்றி நன்றி. ஜீவன் தந்தீருமையாராதிக்க வாழ வைத்தீருமையாராதிக்க தெரிந்து கொண்டீருமையாராதிக்க உமை என்னாலும் மாறாதிப்பே. என்னாலும் மாறாதிப்பேன் சொல்லுமா. ஜீவன் தந்தி, ஜீவன் தந்தீருமையாராதிக்க வாழ வைத்தீருமையாராதிக்க தெரிந்து கொண்டீருமையாராதிக்க உமை என்னாலும் மாறாதிப்பேன். நீங்க வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். உமை என்னாலும் மாறாதிப்பேன். உங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஓ பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு புதிய அபிஷேகம் உங்களை எழுப்பதாக, ஒரு புதிய வல்லமை. நீங்க ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்க இந்த நேரத்துல உங்களை ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. நீரே நிரந்தரமானவர், கனத்துக்கு பாத்திர நீரே, மகிமையுடையவர் உமை என்றும் மாறா சொல்லுவோமா. நீரே நீரே உமை என்றும் மாறாதிப்பேன். கிருபை தந்தீர் வேலனை தந்தீர் மனதாய் சேர்ந்து. கிருபை தந்தீருமையாராதிக்க வேலனை தந்தீர் ஆராதிக்க ஊழியம் தந்தீருமையாராதிக்க உமை என்னாலும் ஆராதனைக்கு பாத்திரர். நீர்
ஒருவரை ஆராதனைக்குரியவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களோட முழு பலத்தோடு உங்களை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே, சொல்லுங்க பார்க்கலாம், நீர் மாத்திரமே நிரந்தரமானவர். ஆண்டவரே, பெலன், சுகன், ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நீர் ஒருவரே காரணர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே நீரே மகிமையை உடையவர். உம்மை என்றும் மீண்டும் ஒரு சி ஆராதனை, ஆராதனை, சத்தத்தை உயர்த்தி உன்னை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அந்த தேவாதி தேவனை நோக்கி, நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தின அந்த தேவனை நோக்கி, இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர். இந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுவோமா? நீரே மகிமையை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே 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 மகிமையை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். இந்த காலை வேளையில அநேக விஷயத்தினால கட்டப்பட்டிருக்கலாம், நம்ம மக்களால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நொறுங்கின இருதயத்தோடு இங்கே இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம் போதும்ப்பா, எனக்கு பதவி உயர்வு தேவையில்லை, எனக்கு பணம் தேவையில்லை, இதை காட்டிலும் மேலான ஒரு உறவு உங்கள் உறவு மட்டும் போதும் ஆண்டவரின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய உறவு அது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரே, அது விலை மதிப்பில்லாதது. இந்த பூமியில் இருக்க உறவுக்கு ஈடிணையற்றது. இந்த வார்த்தையில உணர்ந்தவங்க மாத்திரம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், சொல்லுவோம் அவளத்தின் ஆழத்திலிருந்து, நீரே இயேசுவே, நீரே போதும், இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திட பலனளித்தி. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திட
உண்மையாய் சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்களுடைய பலன் நீர் தான் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் போதும் ஆண்டவரே, உங்களுடைய தயவு போதும் அப்பா, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே கழுகை போல, கழுகை போல, இயேசு ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் கழுகை போல பலன் அணிந்து பலனுடன் எழும்ப உதவி செய்யப்பா. இந்த பாவ வாழ்க்கைகள் வேணாம், இந்த பாவ வாழ்க்கைங்க உடை தேடிய உதவி செய்ய ஆண்டவரே, எழும்ப செய்தி உயரங்களில் என்னை பறக்க செய்தி, சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி, விசுவாசத்தோடு முழு பேலத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி பாடுவோமா, Yes Lord, சிங்கத்தின் பிள்ளையாய் சாத்தானை ஜெயித்திட பேலனாலித்தீர், கழுகை போல, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி, மீண்டுமாய் பாடிக்கொண்டு இருக்கும் போதே ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பிரசனம் உங்களை நீங்க இருக்கிற அந்த வீட்டில் நிரப்புவதாக, இருதயத்தை நிரப்புவதாக, உடைக்கப்பட்ட எல்லா மனங்களும் இன்றைய ஆறுதல் அடைவதாக, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பேலனாலித்தி, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட, கடைசியாய் ஒரு வாட்டி, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே ஒரு வாட்டி சொல்லுமா, சத்தத்தை உயர்த்தி, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி, அளவில்லா அந்த பிரசன்னத்துக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நீர் காட்டின அந்த தயவுக்காக நன்றிப்பா ஆண்டவரே, மீதியான எல்லா காரியங்களும் உங்க கருத்தில் கொடுக்கிறோம், நீங்க எங்களோடு பேசுங்க, துதி கன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ, ப்ரைஸ் லார்ட். நம்மளுக்கு எல்லாருக்கும் காமனாக ஒரு டவுட் வரும், ஆமாம் தானே? இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்திருக்கலாம், பட் ஸ்டில் நம்ம எல்லோரும் காமனாக ஒரு டவுட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, சில பேர் வந்து தலையெல்லாம் கீழே குனிறீங்க, காமனாக சில்லர் ஃப்ரீயாக விடுங்க. என்னென்னா செல்ஃப் டவுட், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு ஈஸியான டேர்ம் தான், பட் அதுக்கு பின்னாடி இருக்க எவ்வளோ பெரிய காசஸ் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த சுய சந்தேகம்,
அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் டவுட் இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோன்னா, நல்லா படிக்காதவங்களுக்கு, இல்லை வேலைக்கு போகாதவங்களுக்கு, இல்லை எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சின்ன பசங்களுக்கு, இல்லை கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு, அப்படின்னு எந்த கேட்டகரியும் கிடையாது. அந்த செல்ஃப் டவுட்டுன்றது எல்லா பர்சனுக்கும், லைஃப்பில் இருக்க எல்லா ஹியூமன் பீயினுக்கும் இந்த செல்ஃப் டவுட் வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் எல்லாருக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதை கிளியராக சொல்லணுன்னா, செல்ஃப் டவுட் வந்து அது நல்லது. இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து நான் எப்போவுமே டவுட்டாக என்னை ஃபீல் பண்ணுவேன், அது தப்பு, அதனால் நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஷேமாக ஃபீல் பண்ணுறேன், அந்தமாரி எதுவுமே கிடையாது. செல்ஃபாக ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு நார்மல் தான், அது ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து பெருசாக வந்து அது தப்பு கிடையாது. பட் அந்த விஷயம் உங்களுக்குள்ளே இன்னும் ப்ரொலாங்காக இருந்தால் அது ரொம்ப ரிஸ்க்கான ஃபேக்டர். ஏன்னா நான் இப்போ தான் நல்லா சொன்னீங்க, டப்புனு ரிஸ்க்கான ஃபேக்டர் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ரிஸ்க்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, செல்ஃப் டவுட் என்னென்னலாம் பண்ணும் தெரியுமா? அந்த நம்மளை பற்றி நம்ம டவுட் சில விஷயத்தில் இருக்கிறது வந்து ஆப்வியஸாக மாஸ்க் போட்டுருவோம். மாஸ்க்னால் நம்ம யூஸ்வலாக தெரியும், நம்மளே நம்ம வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஹைட் பண்ணிவிடுவோம், வேறு மாரி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், நிறைய விஷயத்தில் ஒதுங்கி போவோம். ரெண்டாவது நம்மளோட க்ரோத்தை வந்து கம்மி பண்ணிவிடும், இல்லை நான் இது தான், என்னால் இதுக்கு மேலே போக முடியாது. மூணாவது வந்து நம்ம பர்சனாலிட்டி டேமேஜ் ஆகிடும். நாலாவது நம்ம திங்கிங் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம், இந்த செல்ஃப் டவுட் வந்து நம்மளை வந்து என்னென்ன விஷயத்துலலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு. பட் நான் ரொம்ப டைம் எடுக்காமல் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ செல்ஃப் டவுட் வந்து எப்படி வருதுன்னா, நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் பற்றி தான். ஸோ திங்கிங் பேட்டர்ன் சொல்லும் போது, ஆவரேஜாக எவ்ரி டே நம்மளோட தாட்ஸ் பார்த்தோன்னா 6200 தாட்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து ஆவரேஜாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய கான்ஷியஸ் இருக்குது, சப்கான்ஷியஸ் இருக்குது. ஸோ நிறைய தாட்ஸ் இந்தமாரி இருந்தாலும் அதில் செலக்டிவாக சில தாட்ஸ் வந்து பாப்பப் ஆகுதுன்னா, நம்ம மைண்டுக்கு தெரியுதில்ல, நம்ம கான்ஷியஸாக யோசிக்கிறோம் தெரியுமா, அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த தாட்ஸ் உங்கள் பாசிட்டிவாக இருந்தால், உங்களுக்கு எப்பப்போ தானாலும் ஐ மீன் உங்கள் சுயத்தில் தெரியுதோ, ஓகே நான் இது யோசிக்கிறேன் அப்படின்னு எந்தெந்த தாட்ஸில் உங்களுக்கு தெரியுதோ, அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அது உங்கள் லைஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் சில லைஃப்பில், இப்போ நான் சொன்னேன் 6200 தாட்ஸ், அவ்வளோ தாட்ஸில் இருக்கானா, அவ்வளோ இருக்கான்னு சில பேர் கேட்கலாம். பட் அவ்வளோ தாட்ஸ் நம்ம மைண்டில் இருக்குது, அந்த தாட்ஸில் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக யோசிப்பேன், எவ்வளோ நெகட்டிவாக யோசிப்பேன், எதனால் நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ தாட்ஸ் நம்ம மைண்டில் இருக்குனாவே தெரியாது. பட் நம்ம இந்த விஷயம், இந்த சுய ஐ மீன் இந்த செல்ஃப் டவுட் எப்போ நம்ம மைண்டில் வரோம்னா, நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான். அப்போ இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ள நிறைய விஷயம் வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு நெகட்டிவாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா, அப்போ நம்ம செல்ஃப் டவுட் இருக்கவங்க எல்லோரும் நெகட்டிவாக இருக்கும், ஆப்வியஸாக இருக்கும். அதுமாதிரி நான் சொன்ன மாரி இது நார்மல் தான். பட் அது இன்னும் நம்மக்குள்ளே இருக்கும்போது அது நம்மளோட க்ரோத்தோ, நம்ம பர்சனாலிட்டியோ, இல்லை நம்மளோட பிஹேவியரோ, நம்மளோட எமோஷனலோ, எல்லாமே அது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஓகே, நான் இதுலேருந்து நான் வந்து ஐ மீன் எப்படி வந்து இதை நான் கண்டுபிடிக்கிறது எனக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் ஈஸியாக. அந்த மூணு விஷயத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அதோட காசஸ்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், உங்கள் பாஸ்ட்டில் எதனோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு திருப்பியும் ப்ரெசண்ட்டில் அப்படி நடந்துருப்போ நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டவுட்டோடு நம்ம வாழ்வோம். அது திரும்பி நடந்துடும் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த டவுட்ஃபுல் லைஃப்லேயே இருப்போம். அந்தமாரி ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் டவுட்டில் கண்டிப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். செகண்ட் வந்து ஆப்வியஸாக கம்பேரிங் வித் அதர்ஸ். ஸோ உங்களை வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது, கம்பேர் பண்ணுற அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லாலாம் சொல்லிட்டு இல்லை, ஓகே அது அவங்களால தான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது, இல்லை எனக்கு இது தான், நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் முடிஞ்சது இது தான். ஸோ அந்த ஒரு பிளாக்கேஜ், அந்த டவுட்ஃபுல், அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு நம்மக்குள்ளே இருக்கும்போது அதுவே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். தேர்ட், ஃபியர் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்களை பார்த்து பயப்படுறது, மேபி அடுத்தவங்க சொல்லியிருக்கலாம் உனக்கு இது தான் வரும், உன்னால் இது பண்ணவே முடியாது, நீ இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, உன் லெவல் இது தான், இது இது இதெல்லாம் நீ உன்னால் பண்ண முடியாது, அந்தமாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூலியம்னாலையும் நம்ம வந்து செல்ஃப் டவுட் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு த்ரீ இம்பார்ட்டண்டான, நிறைய இருந்தாலும் இந்த த்ரீ இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்
கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம லைஃப்பை வந்து செல்ஃப் டவுட்டாக வந்து ஒரு பாயிண்டில் வந்து கொண்டு போய் நிற்கிறது. ஸோ இந்த செல்ஃப் டவுட் வந்தோடனே என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்னா, ஆப்வியஸாக டிப்ரெஷன், ஆன்சைட்டி, நிறைய விஷயத்துல படபரப்பு இருக்கும். எதுனா ஒரு இடத்துல விட்டால் அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரியாடு சொல்லுது தனிமையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியாத மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும். மூணாவது வந்து லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும். நாலாவது வந்து லோ செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். அப்புறமா பார்த்தா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தா டிசிஷன் மேக்கிங்கில் புவராக இருக்கும். டப்புன்னு எந்த விஷயமும் குயிக்காக டிசிஷன் எடுக்க மாட்டோம், எந்த விஷயமும் குயிக்காக பதிலும் சொல்ல மாட்டோம், ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே நான் இது தான் அப்படியே லேசி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செல்ஃப் டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நார்மல் விஷயத்துலேயும் வரலாம், பட் இந்த விஷயம் இந்த செல்ஃப் டவுட் வந்து இது வந்து ரொம்ப உங்களை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இதுலேருந்து நான் எப்படி வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் பர்சனலாக இதை உங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டில் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரோவர்ட்டில் இருக்கும்போது நாட் பீயிங் குட் எனஃப் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் நம்மளுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். உள்ளே நம்ம என்ன யோசிப்போம்னா, இல்லை நான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பண்ண முடியாது, நான் நிறைய விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஸோ இவங்க எப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களால அந்தமாரி வாழ முடியாதுன்னு நினைக்கிற பர்சன் தான் அவங்க. எக்ஸ்ட்ரோவோட செல்ஃப் டவுட் இருக்க பர்சன் எப்படின்னா, ஜட்மெண்டலாக இருப்பாங்க. அடுத்தவங்க என்ன யோசிச்சிருவாங்க அம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்க நம்மளை எதனா சொல்லிவிடுவாங்க, அம்ம ரிஜெக்ஷன், அடுத்தவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க என்ன, அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னால் வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கிற பர்சன் தான் இவங்க. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 7 ways ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃப் டவுட் வந்து நான் சொன்னமாரி இது வந்து நார்மல், எல்லாருக்குள்ளே இருக்க விஷயம் தான். ஸோ இது செல்ஃப் டவுட் இருக்கவங்க யாரும் வந்து கில்ட்டாகவோ ஷேமாகவோ ஃபீல் பண்ணதாவில், இட்ஸ் வெரி காமன் அண்ட் நார்மல். பட் இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒரு மென்டர் இல்லை அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ஃபைன் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு மென்டரை அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ஃபைன் பண்ணணும். அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக சீக்கிரம் அதை ஃபைன் பண்ணுங்கள். செகண்ட், உங்களை சுற்றி இருக்க பர்சன் வந்து ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் ஃப்ரெண்ட்ஸ்னும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ப்ளஸ்ஸும் நெகட்டிவோ உங்களுக்கு சொல்கிற ஃப்ரெண்டாக இருக்கிறது மாரி ஃப்ரெண்டாக இருக்கு. ஐ மீன் அந்த ஒரு சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்க பாருங்கள். மூணாவது, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். நிறைய நேரத்தில் நம்மளை வந்து நம்ம வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய விஷயத்தில் நம்ம வந்து ரீகால் பண்ணி அதை யோசிக்க கூடாது, இந்த விஷயத்த நான் வந்து இனிமேல் நினைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த விஷயத்தில் நம்ம மறந்துடணும். நிறைய விஷயம் நம்மளே வந்து நிறைய விஷயத்தில் மறக்காமல் இருக்கிற விஷயத்துலலாம் மறந்து நம்மளே ஃபர்கிவ் பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்துலேயும் நல்லபடியாக இருக்கணும். ஃபோர்த், வந்து ஒரு ரீச்சபிள் கோலை வந்து செட் பண்ணணும். ஒரு அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அஞ்சாவது வந்து, எப்பப்போலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக வரீங்களோ, எப்பப்போலாம் ஆன்சைட்டி வருதோ, அந்த நேரத்தில் நீங்களே உங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு செல்ஃப் டாக் அதை பேசி அந்த ப்ரீத் எடுத்து, ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்களை வந்து அந்த செல்ஃப் டாக்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் செய்யணும். ஆறாவது வந்து ரைட்டிங் டவுன். ஸோ உங்களோட ப்ளஸ்ஸோ மைனஸோ இந்த ஜேர்னல் இல்லை உங்களோட தாட்ஸ் அப்படி என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் எழுத நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் மாரி எழுத பழகணும். அண்ட் கடைசி பார்க்கும்போது, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடைசி வந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நான் இருக்கிற அந்த எண்ணத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்மளால் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு தாட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண செய்யணும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் போதும், அதுலேயும் 100% எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கணும் நினைக்காதீங்க. ஸோ இதுதான் செல்ஃப் டவுட்டு உள்ளே இருக்க சில விஷயம். ஸோ உங்களோட காசஸ் தெரியும், அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உணராட்டி கூட சொல்கிறேன், செல்ஃப் டவுட்னு சொல்லும் போது உலகத்தில் வந்து 100% எஸ்ன்னு ஒரு விஷயமும் இல்லை, 100% நோன்னு ஒரு விஷயமும் இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் செல்ஃப் டவுட் இருக்கும், சின்ன பசங்களுக்கும் இருக்கும். பட் நீங்கள் அதில் ஸ்டக் ஆகிடாமல் அதுலேருந்து எப்படி டெவலப் ஆகணும்னு பாருங்கள். அது டெவலப் ஆச்சுன்னா உங்கள் பர்சனாலிட்டி, உங்களோட க்ரோத், உங்களோட லேர்னிங் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்திலையும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ் மூலமாக அவங்க எல்லாரும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2022 ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு மாதத்தை வெற்றிகரமாக நம்ம கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கால நேரத்திலையும் கூட நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமும் 39:2,
Genesis chapter 39 verse 2. The Lord was with Joseph so that he prospered and he lived in the house of Egyptian master. So in the edathula nama vaasikkrom, the Lord was with Joseph so that he prospered. கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தமிழில் வாசிக்க முடியும். இந்த ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் 39 அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 முறை மீண்டுமாக கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அப்படிங்கிற அந்த லைன், அந்த வார்த்தையில் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்தில் இருக்க பார்க்க முடியும். கர்த்தர் யோசிப்போடு இருந்தால், கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் இருந்தான், அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். இந்த மாதிரி திருப்பி 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 கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்கள் திருப்பி திருப்பி இதில் பார்க்க முடியும். ஸோ எதற்காக நம்ம இந்த கர்த்தர் யோசிப்போடே கூட இருந்தாருங்கிறத குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் எதை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, பர்பஸ், நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய வாட் இஸ் அவர் பர்பஸ் அப்படின்னு சொல்லி குறித்து தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அதற்காக இருக்கிற தடைகள் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஸோ பர்பஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஒரேல என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐடியா ஆர் எ கிளியர் பிக்சர் ஆஃப் ஒய் ஆம் ஐ கிரியேட்டட், நான் ஏன் உருவாக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்முடைய நோக்கம். தேவன் உங்களை என்னையும் எதற்காக படைத்தார் அப்படிங்கிறதை குறித்த ஒரு கிளியர் ஐடியா, அது பிக்சர் நமக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் அவர் பர்பஸ். ஸோ அதை தான் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம எல்லாருக்குமே நம்முடைய பர்பஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ளவோ, அதை இந்த உலகத்தில் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸ். அது தான் நம்ம தேவன் எதற்காக இந்த உலகத்தில் படைத்தாரோ அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளணும், அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுதான் நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸாக இருக்குது, அதை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்க ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத யாரிடத்துலேருந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படி சொல்லும் பொழுது, அநேக முறை நம்ம கேட்ட ஒரு காரியம்தான், அதனுடைய பர்பஸை யார் டிஃபைன் பண்ண முடியும், ரொம்ப கிளியராக யாரால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா அதோட கிரியேட்டர் தான். அப்படி தானே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சில் இருக்குது அப்படின்னா, ஆர்எல்ஸ் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா, இது எதற்காக இந்த ஃபோன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத யாரால் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஃபோனை க்ரியேட் பண்ண ஒருத்தரால் தான், இதை உருவாக்கின ஒருத்தருக்கு தான் இதை எதற்காக உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்ம இந்த ஃபோனை எதற்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை பேப்பர் வெயிட்டாக கூட நான் டேபிளை வச்சு யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி இந்த ஃபோனை நான் வேறு எதற்காகனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட உண்மையான பர்பஸ் என்ன, இதை கிரியேட் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதை உருவாக்கினவரிடத்தில் அதை கேட்கும்போது தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருடைய கிரியேட்டர் யார் தான், நம்முடைய காட், நம்முடைய தேவன், அவர் தான் நம்முடைய கிரியேட்டர், நம்மளை உருவாக்கின நம்முடைய தேவன். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாட் இஸ் ஹிடன் இன் த டெக்ஸ்ட், அதில் மறைந்து இருக்கிற இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், யோசிப்பும் கர்த்தரோடு இருந்தான். த லார்ட் இஸ் வித் ஜோசப் அண்ட் ஜோசப் ஆல்சோ வித் காட். அநேக நேரங்களில் நம்ம கர்த்தர் யோசிப்போடு இருந்தாருங்கிறத பார்த்துட்டு அதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கிறோம். பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஆம் ஐ வித் காட், நான் தேவனோடு கூட இருக்கிறேனோ. தேவன் நம்ம எல்லாரோடு கூட இருக்கிறார். ஹீ இஸ் இம்மானுவேல், ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் அஸ், நம்மோடு கூட இருக்கிற தேவன், ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். அதுதான் நம்ம மேத்தி சாப்டர் 1:23-25 வாசிக்கிறோம், 21 வாசிக்கிறோம். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் அஸ், ஆம் ஐ வித் ஜீசஸ். அதுதான் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படிங்கும் பொழுது, யோசேப்பும் கர்த்தரோடு இருந்ததுனால அவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் அவன் வந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை அவனால் வாழ முடிஞ்சிச்சு. போத்திபாரோடைய வீட்டிலையாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலையாக இருக்கட்டும், மீண்டுமாக அரண்மனைக்கு வந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கர்த்தர் யோசிப்போடு இருந்தது நிமித்தமாக ஹீ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ் கிரியேட்டட் காட். அவனை உருவாக்கின தேவனோடு கூட அவனுக்கு ஒரு சரியான உறவு, ஹீ வாஸ் வித் காட், அது அவனுடைய வாழ்க்கையில் சரியாக இருந்ததுனால ஹீ நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இஸ் லைஃப். அவனுடைய வாழ்க்கையில் எதற்காக அவனை குழியில் போட்டாங்க தெரியல, எதற்காக திருப்பி சிறைச்சாலை தெரியலை, இவ்வளோ காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் த லார்ட் இஸ் வித் ஜோசப் அண்ட் ஜோசப் இஸ் வித் த லார்டு, அது அவனுடைய வாழ்க்கையில் சரியாக இருந்ததுனால இது எதுவுமே அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணலை, ட்ராக் மாறி போக பண்ணலை. ஏன் அப்படின்னா அவனை ட்ராக்ல கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்த ஒரு விஷயம் த லார்ட் இஸ் வித் ஜோசப் அண்ட் ஜோசப் இஸ் வித் லார்டு. தேவ கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், யோசிப்பு கர்த்தரோடு இருந்தான். ஸோ இந்த கால நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியுமா கர்த்தர் என்னோட நேம் போட்டு கர்த்தர் இமானுவேலோடு இருந்தார், இமானுவேல் கர்த்தரோடு இருந்தான் அப்படின்னு நான் என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களோட நேமை போட்டு வாசிச்சு பாருங்கள், கர்த்தர் டேஷ் உங்கள் நேம் என்னோடு இருக்கிறார், நான் உங்களோட நேமை போட்டு நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்களா? ஆர் யூ வித் காட்? ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? தேவனுக்கு உங்களுக்கு மன உறவு இந்த விதத்தில் இருக்குது, நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா தேவனோடு கூட நம்ம உறவு கரெக்டாக இருக்கும் பொழுது தான் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப், ஒய் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், எதற்காக இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது, ஏன் நடைபெறுகிறது, என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வி வில் ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ் இன் காட் தட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் எ குட். அது வந்து யோசேப்பின் இடத்துல காணப்படுறத நம்மளால் பார்க்க முடியும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அவனை பார்க்குறோம், ஹி ஹேஸ் அ கான்ஃபிடென்ட் இன் ஹூ ஹீ இஸ் அண்ட் ஹூம் இஸ் வித் ஹிம். என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அவன் யார் என்பதை குறித்தும் அவனோடு கூட யார் இருக்கிறார் என்பதை குறித்தும் ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் அவன் இடத்துல இருந்துச்சு. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவனுக்கு தெரியும் அவனுடைய பர்பஸ் என்ன, காட் அவனை உருவாக்கினுடைய நோக்கம் என்ன, இந்த முழு உலகத்திற்கும் ஜீவரட்சனை செய்யும்படியாக ஒரு பெரிய நோக்கத்தை என்ன பண்ணியிருந்தார் ஆண்டவர் யோசேப்புக்கு வைத்திருந்தார். அவனோட நோக்கத்தை பார்க்கும் பொழுது இப்போ அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, இட்ஸ் நத்திங். ஏன் அப்படின்னா ஹீ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட அவனுக்கு ஒரு மிகச்சரியான தெளிவான ஒரு உறவு இருந்ததுனால வேறு அவனுடைய லைஃப்பில் நடக்கிற எதுவுமே அவனுடைய பர்பஸை ஸ்டாப் பண்ணலை, அவனுடைய ட்ராக்கை தாண்டி அவன் வழி விலகி போவதற்கு அதற்கு எதுவுமே அவனை எதுவுமே பண்ண முடியல. அதுதான் நம்ம பார்க்குறோம் ஜெனசிஸ் 45ல் வாசிக்கிறோம், 45:5 அண்ட் நவு டு நாட் பி டிஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டு நாட் பி ஆங்க்ரி வித் யுவர் செல்ஃப் ஃபார் செல்லிங் மீ ஹியர் பிகாஸ் இட் வாஸ் டு சேவ் லைஃப்ஸ் தட் காட் சென்ட் மீ அகெட் ஆஃப் யூ. அவனை வந்து அவனுடைய பிரதர்ஸ் வந்து விற்று போட்டாங்க எகிப்தில் இருக்கிற அந்த மக்களிடத்தில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மீண்டுமாக அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கும் பொழுது அவனுடைய பிரதர்ஸ் அவனுடைய சகோதரர்களெல்லாம் அவனோட இடத்துல தானியம் வாங்க வந்திருக்கிறாங்க. அப்போ யோசிப்பு சொல்கிறான், அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம், ஆனால் யோசிப்பு சொல்கிறத பாருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள், டோன்ட் பி டிஸ்ட்ரெஸ்ட், டோன்ட் பி ஆங்க்ரி வித் யுவர் செல்ஃப். ஏன் அப்படின்னா நீங்கள் என்னை விற்று போடலை, தேவன் இந்த காரியத்தை பண்ணும்படியாக என்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு அவருடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக அவர் புரிந்து வைத்திருந்தால், அவர் யார், அவரோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை தெரிந்து வச்சுருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்கள், தேவனை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறார் இந்த காரியத்தெல்லாம் பண்ணும்படியாக, இந்த முழு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய, தானியம் கொடுக்கக்கூடிய, ஜீவரட்சனை செய்யும்படியாக தேவனல்லவும் என்னை கொண்டு வந்தார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அவனுடைய சகோதரர்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யோசேப்புக்கு வந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், த லார்ட் வாஸ் வித் ஜோசப், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது கூட அவங்கள முழு குடும்பத்தை என்ன பண்ணுறான், அவனோடு கூட வைத்து அவன் லைஃப் அதுக்கடுத்து முழுவதுமாக அவனுடைய வாழ்க்கை எகிப்தில் தான் இஸ்ரேல் குடும்பத்தோட வாழ்க்கை இருக்குது. ஸோ ஹீ கிளியர்லி அண்டர்ஸ்டுட் இஸ் பர்பஸ். வாட் அபவுட் யூ? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஹவு இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? நமக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்குது?
நீங்கள் யார் என்பதை குறித்தும் உங்களோடு கூட யார் இருக்கிறார் என்பதை குறித்துமான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குதா? ஹவு இஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் ஹூ யூ ஆர்? நீங்கள் யார் என்பதை குறித்ததான கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் முந்தின வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, செல்ஃப் டவுட், உங்களை குறித்ததான ஒரு கேள்வி, உங்களை குறித்ததான ஒரு சந்தேகத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம யார், நம்ம கூட யார் இருக்கிறா, இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பர்பஸ் என்ன என்பதை குறித்தும் சரியான வழியில் நடப்பதற்கும் வாய்ப்பே இல்லை. பட் வென் யூ ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிரியேட்டட் காட், நம்மை உருவாக்கின தேவனோடு கூட சரியான உறவு இருக்கும் பொழுது, ஹூ ஆம் ஐ, ஹூ இஸ் வித் மீ, நான் யார், என்னோடு கூட இருப்பது யார் என்பதை குறித்த ஒரு தெளிவான ஐடியா, நமக்கும் தேவனுக்குமான உறவு சரியாக இருக்கும் பொழுது அது நமக்கு இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கும் பொழுது வேறு எந்த காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் நடைபெற்றாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, அது நம்மளை என்ன பண்ணாது, பாதிப்படவே பண்ணாது. நம்மளுடைய ட்ராக்கில் நம்ம மிகச்சரியாக முன்னோக்கி போய் கொண்டே இருப்போம். இந்த உலகத்தின் பார்வையில் அது நம்ம வந்து கீழே போகிற மாதிரி இருக்கலாம், பட் தேவனுடைய பார்வையில் அவர் சரியாக நம்மளுடைய ட்ராக்கை கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு விவசாயம் நம்மளுடைய லைஃப்பை குறித்து யோசித்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நமக்கும் நம்மளுடைய தேவனுக்குமான உறவு சரியாக இல்லை என்று நீங்கள் நினைத்தால், எப்படி கர்த்தர் யோசிப்போட இருந்தால் சொன்னது போல் உங்களுடைய நேமை நம்மளால் அந்த இடத்துல போட முடியலைன்னா ஒரு விவசாயம் மீண்டுமாக தேவனிடத்தில் வருவோம். ஹீ இஸ் கிவிங் எஸ் அ செகண்ட் சான்ஸ். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நீ என்ன இடத்துல வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறதே இல்லை. ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் அஸ். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம தேவனிடத்தில் வரும்பொழுது ஹீ இஸ் ரெடி டு அக்செப்ட் அஸ். ஆல் ஹீ வாண்ட்ஸ் இஸ் நம்ம அவரிடத்தில் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லோரும் அப்படி கண்களை மூடி ஒரு விஷயம் நம்மளுடைய தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க இந்த உறவு எப்படி இருக்குதுப்பா, நீங்கள் எப்படி யோசிப்போடு இருந்தீங்களோ அதே போல் நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள, அதற்கு நேராக நாங்கள் வழி நடத்தி கொண்டு போக, எங்களுடைய வாழ்க்கையை சரியாக வழி நடத்த நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி அவளை பார்த்து கேட்போம். என்னுடைய இயேசுகிறான்மின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நமக்கு நன்றியப்பா. நாங்கள் யோசிப்புடைய வாழ்க்கையை பார்த்தது போல் அவனோடு கூட நீங்கள் இருந்தீங்க, யோசிப்பு உம்மோடு கூட இருந்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அப்பா உங்களுடைய நோக்கத்தை விட்டு வழி தவறாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு கூட இருக்க உறவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, அதில் எங்களை நீங்கள் உருவாக்கிய தேவனோடு கூட நாங்கள் உறவாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக செபிக்கிறோம். ஒருவேளை உம்மோடு கூட இருக்க உறவு ஒருவேளை சரியாக இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மந்த்திலிருந்து மீண்டுமாக அந்த உறவை நாங்கள் ரிவைவ் பண்ண, மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள என் தேவன் நீங்கள் எங்களுக்கு ஒரு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்யப்படுற எல்லா தயவுக்காக நமக்கு நன்றி. எல்லாவற்றையும் எனக்கு திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.